ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஃபஸ்ட் சாய்ஸ் கவிக்கண்ணன். நம்ம வீடியோஸ் யாராவது ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சேனலில் இருக்கிற வீடியோஸ் எல்லாம் ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் கிளிக் பண்ணிங்கன்னா நான் புது வீடியோஸ் போட்டதுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நான் காலையிலேயே பார்த்தீங்கன்னா பசங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணுறதுக்காக தான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி ஸ்நாக்ஸுக்கு வந்து பீனட் மசாலா கொடுக்க போகிறேன். அதனால நைட்டே வந்து பீனட்ஸை ஊற வச்சு வச்சுட்டு இருந்தேன். அதை தான் குக்கரில் போட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து ஒரு 3-4 விசில் வரைக்கும் வச்சுக்கலாம். அப்போ நல்லா சாஃப்டாக குக் ஆகிடும். இன்னொரு குக்கரில் வந்து சாதத்துக்கு அரிசி வச்சுருக்கேன். இது ரெண்டுமே குக் ஆகிற கேப்பில் நம்ம வந்து கோலம் போட்டு வந்துடலான்னு வெளில போனால் அவ்வளோ குளிராக இருந்துச்சு. அதுலேயும் தூறல் போட்டுனே இருக்குது. இப்போது கிளைமேட் பார்த்திங்கன்னா பொழுதனைக்குமே தூறல் போட்டுனே இருக்குது. அந்த அளவுக்கு க்ளௌடியாகவும் இல்லை, ஆனால் நல்ல வெளிச்சமாக இருக்குது. ஆனால் இந்த மாதிரி தூறல் போட்டுனே இருக்குது, அதனால வெளில கோலம் எல்லாம் எதுவுமே போடலை. அப்படியே உள்ளே வந்துட்டேன். அவ்வளோ சில்லுன்னு இருக்குது. காற்று ஆடி மாதம் வர வர வந்து காற்று அதிகமாக இருக்கும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் பயங்கரமான காற்றும் இருக்குது. சரி, கோலம் போடுறதுக்கு இன்றைக்கி முடியாதுன்னு சொல்லிட்டு அப்படியே உள்ளே வந்துட்டேன். இப்போது கோவக்காய் ஃப்ரை தான் பண்ண போகிறேன். நான் நேற்றே வந்து கோவக்காய் எல்லாமே கட் பண்ணி வச்சுட்டேன். நம்ம ஆனியன்ஸ் தான் வந்து முன்ன நாளே கட் பண்ணி வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் வந்து ஆனியன்ஸ் கட் பண்ண மாட்டேன். ஆனால் இந்த மாதிரி காய் எல்லாமே வந்து பொரியலுக்கு செய்கிற காய்ங்க இல்லை சாம்பார் தேவையான காய்ங்க எல்லாமே கட் பண்ணி முன்னாடியே வச்சுடுவேன். காலையிலே எழுந்து அப்போது அர்ஜென்ட்டாக கட் பண்ணி, இல்லை இன்றைக்கி டைம் இல்லை பண்ண வேணான்னு சொல்லி மிஸ் பண்ணுறதை விட இப்படி முன்ன நாளே வந்து நம்ம கட் பண்ணி வச்சுட்டு தாளித்து கொடுத்தா எந்த தப்பும் இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா இது வரைக்குமே நான் அந்த மாதிரி நிறைய செஞ்சுருக்கேன், எந்த ஒரு ஹெல்த் இஷ்யூஸுமே வந்ததில்லை. நான் நிறைய நேரம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் இப்படி எல்லாமே கட் பண்ணி ப்ரிப்ரேஷன் பண்ணி வச்சுட்டு நம்ம பண்ணுறது வந்து ரொம்ப டென்ஷன் ஃப்ரீயாக ரிலாக்ஸாக நம்ம சமைக்கிற மாதிரி இருக்கும். அந்த கேப்பில் வந்து நம்ம பசங்களுக்கு கொஞ்சம் கேர் பண்ணலாம், அவங்க படிச்சுன்னு இருக்கும்போது அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாம். அப்படி இப்படி தான் நான் வந்து என்னோடய டைமை வந்து மேனேஜ் பண்ணின்னு இருக்கேன். இப்படி முன்னாலே வந்து எல்லாமே கட் பண்ணி வச்சுட்டோன்னா குக்கிங் வந்து ரொம்ப குயிக்காக முடிஞ்சிடும். அப்போ பசங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருக்கும். காலையில் கொஞ்சம் அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், இல்லை அவங்க படிக்கிறத நம்ம வந்து கேட்கலாம். சும்மா அவங்களே படியன்னு சொல்லிட்டு நம்ம விட்டுட்டோன்னா அவங்க பாட்டிக்கு படிச்சுட்டு ஆ முடிஞ்சிடுச்சுன்னு சொல்லிட்டு கிளம்பி போயினே இருப்பாங்க. நம்ம கேட்டால் தான் வந்து அவங்களுக்கும் கொஞ்சம் பயம் இருக்கும், அதனால கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக படிப்பாங்க. நான் வந்து இப்படி எல்லாமே கொஞ்சம் ப்ரீ ப்ரிப்ரேஷன் பண்ணி வச்சுக்கிறதுனால எனக்கு குக்கிங் வந்து டக்குன்னு முடிஞ்சிடும். அதுக்கப்புறமா அவங்க என்ன படித்தாங்கன்றதை காலையிலேயே வந்து ஒரு 5 o'clock எல்லாமே நான் எழுப்பி உட்கார வச்சுடுவேன். என்னோடய குக்கிங்கும் நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன்னா கொஞ்சம் சீக்கிரம் முடிஞ்சிடும். அதுக்கப்புறமா அவங்க என்ன படிக்கிறாங்கன்றதை அப்சர்வ் பண்ணிவிட்டு அதை கேட்டு அவங்களோடையும் கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு இப்படி தான் நான் வந்து காலையில் என்னோடய ரொட்டீனை வந்து பண்ணின்னு இருக்கேன். பீனட்ஸும் வந்து பாருங்கள் நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ குக்கர் வந்து மாற்றி வச்சுட்டேன். அப்போ தான் வந்து சாதமும் சீக்கிரம் குக் ஆகும்ன்ட்டு. எண்ணெயிலேயே கொஞ்சம் நேரம் கோவக்காவையும் ஃப்ரை பண்ணிவிட்டேன். ஃப்ரை பண்ணிட்ட பிறகு கொஞ்சமாக உப்பு மஞ்சள் சில்லி பவுடர் சேர்த்துக்கினேன். இது கலருக்காக கொஞ்சமாக காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா காரத்துக்காக நார்மலாக நம்ம வீட்டு மிளகாத்தூள் சேர்த்து நல்லா எண்ணெயிலேயே ஃப்ரை பண்ணிடணும். இந்த ஃப்ரைக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணியே வந்து சேர்க்கக்கூடாது. நான் எண்ணெயிலேயே தான் இது நல்லா கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணணும். இது வந்து தயிர் சாதத்துக்கு, தேங்காய் சாதத்துக்கு, இந்த மாதிரி மிளகு சாதத்துக்கு எல்லாமே ரொம்ப சூப்பரான காம்பினேஷன்னு சொல்லலாம். இது எல்லாமே நல்லா ஃப்ரை ஆகட்டும். கோவக்காய் ஃப்ரை ஆகினே இருக்கட்டும். சாதமும் அதுக்குள்ளே குக் ஆகிடும். அதுக்குள்ளே நமக்கு தக்காளி எல்லாமே கொஞ்சம் தேவைப்படுது, அது எல்லாமே கட் பண்ணி எடுத்துக்கலாம். இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா நான் வந்து பூரியும் உருளைக்கிழங்கு தான் செய்ய போகிறேன். உருளைக்கிழங்குக்கு தான் நான் தக்காளி அரிஞ்சுன்னு இருக்கேன். பூரிக்கு மாவும் வந்து நேற்றே பிசைஞ்சு வச்சுட்டேன். அதே மாதிரி உருளைக்கிழங்கையும் நேற்றே சாயங்காலம் வந்து பாயில் பண்ணி நல்லா ஆற வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். இப்படி செய்கிறதுனால நமக்கு டைம் சேவிங் தான், ரொம்ப குயிக்காக வேலை முடிஞ்சிடும். காலையில் வந்து அந்தளவுக்கு டென்ஷனாக இருக்காது. இதுக்கு உருளைக்கிழங்கு என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிடலாம். அதுக்கு பார்த்திங்கன்னா நான் வெங்காயம் கட் பண்ணி வச்சுட்டேன், தக்காளியும் கட் பண்ணி வச்சுட்டேன். இப்போ காரத்துக்கு தகுந்த பச்சை மிளகாவையும் கட் பண்ணி, கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாமே கட் பண்ணி ரெடியாக வச்சுடுவேன். கோவக்காய் ஃப்ரை ஆனதுமே நம்ம உருளைக்கிழங்கை வந்து தாளிச்சிடலாம். ஆனியன் டொமேட்டோஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம குயிக்காக கட் பண்ணிடலாம். அதே காயெல்லாம் கட் பண்ணோன்னா கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனாலேயே நான் கொஞ்சம் இந்த மாதிரி காய் தாளிக்கிறதுக்கு எல்லாமே நைட்டே வந்து கட் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுடுவேன். பீனட்டும் பாருங்கள் நல்லா குக் ஆகி ஸ்டீமுமே போயிடுச்சு. இதை வந்து ஃபில்டர் பண்ணிக்கலாம். தண்ணி கொஞ்சம் கூட இல்லாமல் ஃபுல்லாக எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிவிட்டு வெறும் பீனட்ஸை மட்டும் பவுலில் சேர்த்து மசாலா சேர்த்துக்கலாம். பசங்களுக்கு இந்த மாதிரி சுண்டல் வெரைட்டி அப்புறம் இந்த மாதிரி கிரவுண்ட் நட்ஸ் எல்லாம் கொடுக்குறது வந்து ரொம்ப நல்லது. அட்லீஸ்ட் வாரத்தில் ஒரு நாள் இல்லாட்டி 2 நாளாவது இந்த மாதிரி பீநட்ஸு இல்லை சுண்டல் வெரைட்டி, சுண்டல்லையே வந்து
இந்த மாதிரி மசாலா போடுற மாதிரி இப்படி மிக்ஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா அவங்களும் என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க, ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. இப்போ பீனட்ஸை வந்து நான் ஏற்கனவே உப்பு போட்டு நல்லா குக் பண்ணிட்டுருக்கேன், அது கூட இப்போ பொடியை கட் பண்ணி வச்சுருந்தேன், ஆனியன்ஸை சேர்த்துக்கிறேன், அப்புறம் ஒரு ரெண்டு பீஸ் கேரட்டை வந்து இப்படி துருவி சேர்த்துக்க போகிறேன். கேரட் கொடுக்கறது வந்து பசங்களுக்கு கண்ணுக்கு ரொம்ப நல்லது, அதனால் முடிஞ்ச அளவுக்கு எதுலெல்லாம் கேரட்டை நம்ம சேர்க்க முடியுமோ அதிலெல்லாம் கேரட்டை சேர்த்து கொடுத்துடுங்க. பசங்க வந்து கேரட்டை நார்மலாகவே எடுத்து சாப்பிடுவாங்க, அப்படியே பச்சையாக கூட கட் பண்ணி கொடுத்துட்டோன்னா சாப்பிட்டுடுவாங்க, அதனால் அந்தளவுக்கு டென்ஷன் இருக்காது. இருந்தாலும் நான் இந்த மாதிரி சாப்பாட்டில் சேர்க்கும் போது எல்லாத்துலேயும் லெமன் ரைஸில் அந்த மாதிரி நம்மளை எதுலெல்லாம் சேர்க்க முடியுமோ அதிலெல்லாம் கொஞ்சம் சேர்த்து கொடுத்துடுவேன். இப்போ கேரட் சேர்த்த பிறகு கொஞ்சமாக சாட் மசாலா, அதுக்கப்புறமா பெப்பர் க்ரஷ் பண்ணி சேர்த்துருக்கேன், கடைசியில் கொஞ்சமாக கொத்தமல்லியும் சேர்த்துட்டு லெமன் ஜூஸ் கொஞ்சம் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிட்டோன்னா சூப்பரான இந்த சாட் மசாலா வந்து ரெடி ஆகிடும். நீங்கள் இதே மசாலாவை பார்த்தீங்கன்னா நீங்கள் சுண்டல் வெரைட்டியில் கூட கொடுக்கலாம், முக்கடலை வேக வச்சுட்டு இதே மாதிரி மசாலா மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். இப்போது ஸ்நாக்ஸ்க்கு வந்து ரெடி ஆகிடுச்சு, இது அப்புறமா பாக்ஸில் வந்து பேக் பண்ணிடலாம். அடுத்தது உருளைக்கிழங்க நைட்டே பாயில் பண்ணி வச்சுட்டு இருந்தேன், ஆனால் தோலை பீல் பண்ணாமல் தான் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன், அதுவும் எடுத்து இப்போ தோல் எல்லாத்தையும் பீல் பண்ணிவிட்டு உருளைக்கிழங்கை ரெடி பண்ணிடலாம். இன்றைக்கி பூரிக்கு உருளைக்கிழங்கு தான் செய்ய போகிறோம். உருளைக்கிழங்கு தாளிக்க கடாயை வச்சுட்டேன், கடாயை நல்லா சூடான பிறகு எண்ணெய் கொஞ்சம் சேர்த்துட்டு கடுகு எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இந்த உருளைக்கிழங்கு மசாலா பார்த்திங்கன்னா ஹோட்டல் ஸ்டைலில் தான் நம்ம பண்ண போகிறோம். இது இப்படி செஞ்சு பாருங்கள், தோசை பூரிக்கு எல்லாமே அவ்வளோ சூப்பராக இருக்கும். எண்ணெய் நல்லா சூடான பிறகு கடுகு சீரகம் உளுத்தம்பருப்பு சேர்த்துட்டேன், இது எல்லாமே நல்லா கோல்டு கலரில் ஃப்ரை ஆகட்டும். கோவக்காவும் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு பாருங்கள், அப்படியே அந்த கடாயில் வந்து நல்லா கிறிஸ்பியாக குக் ஆகிட்டுருக்கு. இப்போ அதுவும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். உருளைக்கிழங்குக்கும் உளுத்தம்பருப்பு எல்லாமே ஃப்ரை ஆன பிறகு இப்போ பச்சை மிளகா கருவேப்பிலை வெங்காயம் இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிட்ட பிறகு இப்போ தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிக்க போகிறேன். தக்காளி நல்லா தோல் சுருங்குற வரைக்கும் வதங்கணும், அதனால லிட்டை க்ளோஸ் பண்ணி வதக்கணும்னா சீக்கிரமாகவே குக் ஆகிடும். நான் ஒரு 2 நிமிஷத்துக்கு லிட்டை க்ளோஸ் பண்ணிட்டேன், அதுக்கப்புறமா பாருங்கள் தக்காளி நல்லா சாஃப்டாக குக் ஆகிடும். அப்புறமா எடுத்து நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு இப்போ மஞ்சள் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம், கொஞ்சமாக காரப்பொடி சேர்த்துக்கிறேன், சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் குக் பண்ணோன்னா நல்லா சாஃப்டாக குக் ஆகிடும். அதுக்கப்புறமா நாம் ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் தான் சேர்க்க போகிறோம், இதை சேர்த்து நம்ம செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக ஹோட்டல் ஸ்டைலில் நம்ம எப்படி ஹோட்டலில் சாப்பிட்றோமோ அதே மாதிரி தான் இந்த உருளைக்கிழங்கும் இருக்கும். கடலை மாவு 1 டீஸ்பூன் அளவு கூட கடலை மாவை நல்லா தண்ணியில் போட்டு கரைச்சிட்டு அதை வந்து சேர்த்து இது நல்லா ரோல் பாயில் ஆகிற வரைக்கும் நல்லா குக் பண்ணிக்கோங்க. இப்படி சேர்க்கறதுனால அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம என்னதான் உருளைக்கிழங்கு செஞ்சாலும் ஹோட்டலில் சாப்பிடும்போது அவ்வளோ க்ரீமியாக உருளைக்கிழங்கு வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு என்ன இன்க்ரீடியண்ட் அவங்க யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த கடலை மாவு தான். இந்த கடலை மாவு சேர்க்கறதுனால உருளைக்கிழங்கு கிரேவியே வந்து அவ்வளோ க்ரீமியாக இருக்கும், டேஸ்ட்டும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்படி கடலை மாவு சேர்த்துட்டு நல்லா இப்படி ஒரு கொதி வரட்டும், அந்த கடலை மாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொதிக்கணும். அதுக்கப்புறமா நாம் குக் பண்ணி வச்சுருந்த உருளைக்கிழங்கை நல்லா ஸ்மாஷ் பண்ணி சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கை நல்லா சேர்த்துட்டு இப்படி நல்லா ஸ்மாஷ் பண்ணிட்டு உப்பு பார்த்து சேர்த்துக்கோங்க. உப்பை சேர்த்துட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி உங்களுக்கு எந்த ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துட்டு பாயில் பண்ணிட்டீங்கன்னா சூப்பரான உருளைக்கிழங்கு வந்து ரெடி ஆகிடும். இந்த உருளைக்கிழங்கு பார்த்திங்கன்னா நீங்கள் தோசை சப்பாத்தி இந்த மாதிரி பூரிக்கு எல்லாமே அவ்வளோ சூப்பராக காம்பினேஷனாக இருக்கும். எல்லாத்தையும் இப்படி கலந்து விட்டுட்டு லிட்டை க்ளோஸ் பண்ணிவிடுங்க, நல்லா ஒரு 5 நிமிஷம் அளவுக்கு குக் ஆகட்டும், அப்போ சூப்பரான உருளைக்கிழங்கு ரெடி ஆகிடும். உருளைக்கிழங்கு எல்லாம் குக் ஆகிடுச்சு, நான் வந்து அதை எடுத்து பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். இப்போ அதே கடாயில் நான் வந்து சாதம் தாளிக்க போகிறேன். இன்றைக்கி பூண்டு மிளகு சாதம் தான் தாளிக்க போகிறோம். அதுக்கு கடாயில் நல்லா சூடான பிறகு கடுகு சீரகம் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கிறேன். இது எல்லாமே நல்லா பொரிஞ்ச பிறகு குட்டி குட்டியாக ஒரு 10 பூண்டை வந்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதை தான் சேர்த்துக்க போகிறோம். பூண்டை சேர்த்துட்டு கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையும் காஞ்சி மிளகாவையும் சேர்த்துக்கலாம். பூண்டு வந்து நல்லா கோல்டு கலரில் ஃப்ரை ஆகிடும், அப்போ தான் வந்து நல்லா அந்த சாதமே அந்த பூண்டு ஃப்ளேவரோடு நல்லாயிருக்கும். பெருங்காயம் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன், சேர்த்துட்டு இது எல்லாமே நல்லா வதங்கட்டும். இப்ப
பாருங்கள் இந்த அளவுக்கு பூண்டு வந்து நல்ல கோல்டு கலரில் சேஞ்ச் ஆகணும். அப்போ தான் வந்து அந்த சாதமே நல்ல ஒரு பூண்டு வாசனையோடு இருக்கும். இந்த ஸ்டேஜ் வந்த பிறகு இப்போ நம்ம குக் பண்ணி வச்சுருந்த சாதத்தையும் இதில் சேர்த்துக்கலாம். நான் வந்து பசங்க வரைக்கும் தான் இந்த சாதம் வந்து கலர போகிறேன், அதனால் அவங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி சாதம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்க போகிறேன். இப்போது கொஞ்சமாக உப்பு பெப்பர் சேர்த்துக்கலாம். மிளகு ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச மிளகு இருந்தால் சேர்த்துக்கோங்க. என்கிட்ட மிளகு வந்து எப்போவுமே நைஸாக க்ரஷ் பண்ணக்கூடாது, கொஞ்சம் குறக்குறன்னு க்ரஷ் பண்ணிங்கன்னா தான் அந்த மிளகு எதில் போட்டாலும் கொஞ்சம் அந்த ஃப்ளேவரோடு இருக்கும். மிளகு தூளியும் சேர்த்துட்டேன். இப்போ கடைசியில் உப்பும் கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். அவ்வளோதான் நம்ம பூண்டு மிளகு சாதம் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பசங்களுக்கு கொடுக்க பார்த்தீங்கன்னா பூரி தான் செஞ்சுன்னு இருக்கேன். அதுக்கு என்ன நல்லா சூடாகிடுச்சு. இப்போது நல்ல கோதுமை பூரி தான் செஞ்சுன்னு இருக்கேன். கோதுமை மாவு வந்து நைட்டே வந்து நல்லா பிசைஞ்சு வச்சுட்டேன். இப்போ அதில் தான் பூரி பாருங்கள் எவ்வளோ பஃப்பாக வருது. அவ்வளோதான் பூரியும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை பாக்ஸுக்கு வந்து பேக் பண்ணிடலாம். இந்த கிளைமேட்டுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பூண்டு மிளகு சாதம் வந்து அவ்வளோ நல்லா இருக்கும், தொண்டைக்கு வந்து இதமாக இருக்கும். கோல்டாக இருக்கும்போது பசங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, அவங்களுக்கு அவ்வளோ ரிலாக்ஸிங்காக இருக்கும். இதுக்கு சூப்பராக ஒரு காம்பினேஷன் பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணி கொடுக்கலாம், இல்லாட்டி இந்த மாதிரி கோவக்காய் ஃப்ரை பண்ணி கொடுக்கலாம். இந்த கோவக்காய் ஃப்ரை பார்த்திங்கன்னா தயிர் சாதத்தோடு அதுக்கப்புறமா தேங்காய் சாதத்தோட எல்லாம் ரொம்பவே சூப்பர் ஒரு காம்பினேஷனாக இருக்கும். கோவக்காவோட இன்றைக்கி கொஞ்சமாக கேரட் பீசஸும் வைக்கிறேன். பசங்களுக்கு அடிக்கடி இந்த மாதிரி கேரட் சேர்க்கறது வந்து நல்லது, அதனால் கேரட் பீசஸும் இதோடு வைக்கிறேன். இன்றைக்கி ஸ்நாக்ஸுக்கு பார்த்திங்கன்னா நம்ம பீனட் மசாலா தான் செஞ்சுருந்தோம், அதுவும் பேக் பண்ணிடலாம். லஞ்ச் பாக்ஸ்க்கு எல்லாமே பேக் பண்ணிட்டோம். இப்போ பிரேக்ஃபாஸ்ட்டும் கொடுத்துடலாம். அவங்க பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்துட்டா அவங்க பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா ஸ்கூலுக்கு கிளம்பிடுவாங்க. இதுதான் நார்மலாக வந்து காலையில் ரொட்டீன்ஸ் வந்து இருக்கும். லஞ்ச் பாக்ஸு பிரேக்ஃபாஸ்ட்டெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துட்டா நாம் ப்ரிப்பேர் பண்ணுற கேப்பில் வந்து அவங்க படிச்சுட்டு ரெடி ஆகிடுவாங்க. அதுக்கப்புறமா நாம் போய் அவங்க என்ன படிச்சிருக்காங்கன்னு கேட்டு அதுக்கப்புறமா அவங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்துட்டு ஸ்கூலுக்கு கிளப்பி விடுறதாலே ஒரு பெரிய வேலை ஆன மாதிரி இருக்கும். இப்படி தான் நான் என்னோடய டே வந்து காலையில் பரபரப்பாக இருக்கும். இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன், அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். அன்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் கவிதா கண்ணன். தேங்க்யூ.